வெல்கம் டு கிராக் வித் ஜாப் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி யூடியூப் சேனல். நாம நீங்க என்ன பார்க்க போறோம்னா டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஜியாகிரபி ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்க புக் பேக் குவஸ்டின்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் அது எந்தெந்த பேஜ்ல இருக்கு அப்படின்றத ப்ரூஃப் ஓட பார்க்க போறோம். இங்க தமிழ் மீடியம் இருந்தா அதுக்கு செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பாருங்க. இது இங்கிலீஷ் மீடியம்க்காக போட்டுட்டு இருக்கோம். ஓகே, இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 சூஸ் இருக்கு, ஒரு 5 மேட்ச் இப்போ இருக்கு. அந்த கொஸ்டின் இருக்கு, 15 கொஸ்டின் தப்பு தப்புன்னு ஒரு 5 மேட்ச்ல பாத்துருக்கோம். நார்த் அண்ட் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் அப்படின்னா நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஷார்ட் கட்டோட சொல்றோம். வடிவில் ஒரு காமெடி சொல்லியிருப்பாரு, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி பற்றாக்குறை எதனால வருது அப்படின்னா, நம்ம வந்து டெல்லியில இருந்து வர அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது பாதி ஆயிடுது அப்படின்னா, அதாவது 3 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா மத்தியில வரும்போது 2 ஆயிடுது, தமிழ்நாட்டுக்கு வரும்போது 1 ஆயிடுது. 3 ரூபா வருது வந்து தமிழ்நாட்டுக்கு 1 ரூபாய் தான் வருது. இந்த பிரச்சனை சரி பண்ண என்ன பண்றாங்க, ஒரு 4 பேர் சேர்ந்த குழுவா போயிட்டு டெல்லியில போய் கேள்வி கேட்கிறாங்க. அதாங்க ஷார்ட்கட், 3, 2, 1, 4. டெல்லியில இருந்து கீழே வரும்போது கன்னியாகுமரி வரும்போது அமௌண்ட் குறைஞ்சிது, அதான் இதான் ஆன்சர். ஓகே, செகண்ட் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. நிறைய பிரச்சனை இருக்கு, அதாவது இந்திரா பாயிண்ட் சில பேர் சொல்லுவாங்க, கன்னியாகுமரின்னு சொல்ல சில பேர் சொல்லுவாங்க. இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா பாயிண்ட் தான். ஏன்னா இந்த செகண்ட் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா இன் மெயின்லேண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி. நிலப்பரப்புல கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி, ஆனா இந்தியான்னு கேட்டாங்கன்னா இந்திரா பாயிண்ட் தான் ஆன்சர். இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹிமாலயாஸ் இந்த ஈஸ்ட் வெஸ்ட் இஸ் அபவுட், அதாவது கிழக்குக்கும் மேற்கும் ஈஸ்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஹிமாலயாஸ் அப்படின்னு கேட்கறது வந்து 2500 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம், டாஷ் ரிவர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சாரா ஆஃப் பீகார் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கோசி. ஆனா இதே இது இன்னொரு ரெண்டு இருக்கு சாரா அப்படின்றது. சாரா ஆஃப் பெங்கால் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமோதர், சாரா ஆஃப் ஒடிசா அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாநதி. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த லெசன் வரும்போது எப்படி நாங்க சொல்லுவோம், பட் இந்த இதுக்கு ரிலேட்டடா கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்றது. டெக்கன் பிளாட்டு கவர்ஸ் அன் ஏரியா அபவுட், என்ன பண்ணுவோம் எக்ஸாம்பிள் போது வந்து தக்கியா இருக்க மாதிரி அப்படின்னா தக்கியா இருக்க மாதிரி அப்படின்னு தமிழ்ல வந்து தக்கான பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். அதனால தக்கியா இருக்க மாதிரி அப்படின்றது எப்படி கேட்கலாம்னா, ஒரு பெண் கொடுங்க ஆனா தக்கியா இருக்கணும், டெஸ்க்ல வச்சு எழுதும் போது ஈஸியா இருக்கணும், வெயிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றது. என்ன பண்ணுவாங்கன்னா 5 ரூபா பெண் இல்லப்பா அது 7 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 7 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 லட்சம் ஏரியா, அதோட ஏரியா. லேண்ட் மாஸ் பவுண்டட் பை சி அண்ட் ஆல் 3 சைட்ஸ் ரெஃபர் டு அஸ் என்னன்னா பெண்ணு சொல்லுவாங்க. நம்ம கீழே சதன் இந்தியா இருக்குல்ல அதுதாங்க. இதுல வந்து இன்னொரு அட்வான்டேஜ்னா பக்கத்து கண்ட்ரி வந்து நம்ம கூட பொதுவாக சண்டைக்கே வர மாட்டோம், ஏன்னா தண்ணியில வரும்போது நம்ம ரேடார் கண்டுபிடிச்சிடும். ஆனா இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கு ஃபிஷர்மேனுக்கு. பால்க் ஸ்டேட் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னா செப்பரேட் இந்தியா ஃப்ரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க கண்ட்ரி எது, ஸ்ரீலங்கா மட்டும்தான். இது வந்து மீனவர்களோட பிரச்சனை இருக்கு, ஏன் அப்படின்னா தண்ணியில வந்து பார்டர் நம்மளுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியா எது அப்படின்னு கேட்பாங்க. சவுத் இந்தியா அப்படின்னு கேட்டா ஆனைமுடி. அதே வந்து தமிழ்நாடுன்னு ஒரு கேள்வி இருக்கும், அதே மாதிரி சென்ட்ரல் இந்தியான்னு ஒரு கேள்வி இருக்கும். சென்ட்ரல் இந்தியா அப்படின்றதுக்கு வேற ஆன்சர், தமிழ்நாடுன்றது வேற ஆன்சர், இது வந்து சவுத் இந்தியா அப்படின்னா வேற ஆன்சர். அதனால இந்த டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேல கொஞ்சம் குருஷிக்காரன் இருக்கும், மேல வந்து நீல்கிரிஸ் இருக்கும். அதனால அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஷ் பிளெயின்ஸ் ஆர் ஃபார்ம் பை தி ஓல்டர் அலுமினியம். இதுக்கு என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா சி. ஓகேவா, அடுத்தது வந்து சாரி இது வந்து நீல்கிரிஸ் கிடையாது, சாரி நீல்கிரிஸ் கிடையாது. அடுத்து பார்ப்போம், புலிகேட் லேக் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் எது அப்படின்னா புலிகேட் அப்படின்னா தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். அடுத்த கீழே மேட்ச் பார்ப்போம், சாங்கோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர் ஆஃப் பிரம்மபுத்திரா எங்க இருக்கு, யமுனா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. அடுத்து நியூ அலுமினியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காதர். அதாவது கார்பன் ஆஸ்டின் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா. அதே மாதிரி கோரமண்டல் கோஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சதன் பார்ட் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட் பென். இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ இதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்றது மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றதுக்கு என்ன ஆன்சர்னா 3-1-4. எங்க இருக்கு புக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா லோட் ஆகல, 3-1-4. பேஜ் நம்பர் வந்து 83, பேஜ் நம்பர் 83 இருக்கு. அதே அடுத்த கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா சதன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா என்னன்னு கேட்டிருப்பாங்க, அது வந்து இந்தியா பாயிண்ட். இதுவும் அதே பேஜ் நம்பர் 83 தான் இருக்கு. மூணாவது கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா ஹிமாலயோட ஈஸ்ட் வெஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது கேட்டிருப்பாங்க, அதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 85 இருக்கு, ஆன்சர் வந்து 2500. அடுத்த ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா டாஷ் ரிவர் இஸ் நோன் சார் ஆஃப் பீகார் அப்படின்றது கோசி. இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இல்ல, ஆக்சுவலி இது செகண்ட் லெசன்ல, ஒரு நிமிஷம் செகண்ட் லெசன்ல பேஜ் 118 இருக்கும். பேஜ் 118 இதுக்கான ஆன்சர் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன்ல இதுக்கான ஆன்சர் கிடையாது, செகண்ட் லெசன்ல தான் இதுக்கான ஆன்சர் இருக்கு.
அடுத்து என்ன அப்படின்னா ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தா டெக்கன் பிளாட்டோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஆன்சர் தான் 7 lakhs. இது எந்த பேஜ் அப்படின்னா 90. அடுத்து வந்து லேண்ட் மாஸ் ஒன் ஆஃப் ஆல் த்ரீ சைட்ஸ் இஸ் ரெஃபர் டு அஸ் பெனின்சுலா. இது வந்து பேஜ் நம்பர் 95. அடுத்து இது வந்து பாய் ஸ்டேட் ஆஃப் கல்ஃப் ஆஃப் மன்னா செப்பரேஸ் இந்தியா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. பேஜ் நம்பர் 82. அடுத்து வந்து த ஹையஸ்ட் பீக் ஆஃப் சவுத் இந்தியா இஸ் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனைமுடி. பேஜ் நம்பர் 89. ஆனைமுடி இங்க இருக்கு. அடுத்து வந்து விச் பிளெயின் இஸ் ஃபார்ம் பை ஓல்டு ரயில்வே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து பேஜ் நம்பர் 89ல இருக்கு. தி பாங்கர். அதே பேஜ் நம்பர் தான் 89. பாங்கர் ஓல்டு ரயில்வே. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புலிகேட் லேக் எங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ். அதுக்கான ஆன்சர் இங்க இருக்கு. அடுத்து மேட்ச் டப்புன்னு பாத்துருவோம். மேட்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாங்கோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து பிரம்மபுத்ரா. சாங்கோ இது பிரம்மபுத்ரா. அடுத்து வந்து யமுனா எங்க இருக்கு அப்படின்னா ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. தேர்ட் மேட்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ அலிவியம். நியூ அலிவியம் வந்து காபர் மேட்ச்ல பாத்துருந்தாலும் அடுத்தது. ஃபோர்த் மேட்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் கே டூ கார்பன் ஆஸ்டன். வந்து மவுண்ட் எவரெஸ்ட் நினைச்சிடாதீங்க, ஹிமாலயாஸ் தான் இந்தியாவில இருக்கு, மவுண்ட் எவரெஸ்ட் வந்து நேபாளில இருக்கு. ஓகேவா, கார்பன் ஆஸ்டன் தான் இந்தியாவோட ஹையஸ்ட் பீக். அதே மாதிரி இன்னொரு அடிஷனல் டீட்டெயில், கஞ்சன்ஜங்கா வந்து இதுல தமிழ்ல வேற டேட்டா கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்ல வேற டேட்டா கொடுத்துருக்காங்க. தமிழ்ல வந்து 8586 இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து 8598 இருக்கு. இது எது கூகுள்ல போட்டா 8586 தான் ஆன்சர் காமிக்குது. சோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். பட் புக்ல இது இருக்கு, நீங்க எது எது ஆன்சர் போட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா. அடுத்து வந்து லாஸ்ட் கொஸ்டின் கோரமண்டல் கோஸ்ட். இது பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 91. ஓகேவா. சோ இதுக்கான ப்ரூஃப் காமிச்சாச்சு. இதே மாதிரி நிறைய பேர் வந்து புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸ் வந்து எங்க இருக்குன்னு தெரியல, அதுக்கான ப்ரூஃப் வந்து புக்ல இருக்க முடியல அப்படின்றீங்க. அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் எடுத்துட்டு இருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு பர்டிகுலரா ஏதாவது ஒரு லெசன் வந்து இந்த நிறைய கொஸ்டின்ஸ் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த லெசன் வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அந்த லெசனையும் இந்த பின் நாங்க நல்ல நடுல அதுக்கான ஆன்சர்ஸ் அண்ட் ப்ரூஃப் வந்து ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்றோம். தேங்க்யூ.